குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆசிரியர் கபிலன் வைரமுத்து அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சார், ஒரு சில வார்த்தை. அனைவருக்கும் வணக்கம். நண்பர் பாரிக்கு விஜய் அவரோட ஒரு நீண்ட நாள் ஒரு கனவு இந்த ஆலம்பனா. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இந்த படம் தொடர்பாக. அவர் ரொம்ப ஒரு பெரிய கனவோடு அவர் வந்திருக்காரு. இன்றைக்கி அதுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடச்சிருக்கு. எனக்கு திரு வைபவ் அவர்களை ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஹியூமர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேயாதமான், சிக்ஸர், ஒரு கதாநாயகன் நகைச்சுவை பண்ணுறதுக்கு வந்து ஒரு எல்லை இருக்குது. இது மற்ற நகைச்சுவை நடிகர்கள் மாதிரி அவரால் பண்ண முடியாது. ஒரு எல்லைக்குள்ளே தான் அவங்க பண்ணணும். அந்த ஒரு லிமிட்குள்ளே ரொம்ப அழகாக அவர் ஹியூமர் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்துலேயும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்துட்ருக்கேன். அண்ட் இந்த படத்தில் நான் ஒரு 4 பாடல்கள் எழுதியிருக்கேன். ஹிப்ஹாப் தமிழா அவரோட இசையில். ஹிப்ஹாப் தமிழா கூட எனக்கு ஒரு நல்ல சில நினைவுகள்லாம் இருக்குது. கவன் படத்தில் ஆக்சிஜன் தந்தாயின் ஒரு பாடல், இமைக்கா நொடிகள் படத்தில் விளம்பர இடைவெளின்னு ஒரு பாடல், கோமாளி படத்தில் ஒளியம் ஒளியம்னு ஒரு பாடல், இந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் இருக்குது எனக்கு அவர் கூட. எப்படி ஜாலியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த எங்களோட லைஃப்பில் பாரி கே விஜய்னு ஒருத்தர் வந்தார். எங்களை வந்து பிடி மாஸ்டர் எப்படி ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ரில்லுக்கு வேலை வாங்குவாரோ அந்த மாதிரி எங்களை அவர் வேலை வாங்கினார். அவர் கூட ஒர்க் பண்ணப்போ ஒரே ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் வந்து யாருக்காக படம் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கார். இப்போ இன்னைக்கு ஆடியன்ஸை வந்து ஒரு 2 விதமாக நம்ம பிரிக்க முடியும். சினிமாவை ஒரு காக்ரோச் அப்ரோச்சில் பார்க்குற ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. எப்படி கரப்பாம்பூச்சியை லேபில் வச்சு பிச்சு அதை ஒரு கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்க்குற ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. இவங்கள வந்து ஒரு எஜுகேட்டட் ஆடியன்ஸ், எலைட் ஆடியன்ஸ், உலக சினிமா தெரிந்தவர்கள், இப்படியெல்லாம் வேறு வேறு பேர் இருக்குது அவங்களுக்கு. இது வந்து ஒரு 2% ரசிகர்கள் தான். மீதி 98% மக்கள் சினிமாவை ஒரு அனுபவமாக மட்டும் பார்த்துவிட்டு போகிறார்கள். அந்த 98% மக்களுக்காகத்தான் நான் படம் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்றதுல மிக தெளிவாக இருக்கிறார் பாரி கே விஜய். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு பூதாகரமான வெற்றியை பெற வேண்டும். இன்னைக்கு சினிமாவோட பிஸ்னஸ் பற்றி நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்குது சோஷியல் மீடியாவில். 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடி இதெல்லாம் இருக்குது. இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு பெரிய அது வெற்றியாக நான் நினைக்கல. ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் நம்ம எல்லாரையும் தாக்கியிருக்கு. அந்த துயரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் எல்லோரும் மீண்டு கொண்டு இருக்கிறோம். இந்த தருணத்தில் மக்களுக்கு அவங்க மனசில் ஏதோ ஒரு சின்ன ஆறுதலை, ஒரு சின்ன மாறுதலை, அவங்க உதட்டில் ஒரு சின்ன ஒரு புன்னகையை இந்த படத்தால் கொடுக்க முடிஞ்சதுன்னா அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். So we kindly request you to remain seated in the dais.